செய்திகள் தொடர்கின்றன. ருமேனியா நாட்டில் கடுமையான பனிப்பொழிவை அடுத்து சாலைகளை பனி மூடியுள்ளதால் அங்கு வாகன போக்குவரத்து அடியோடு முடங்கியுள்ளது. பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் பெரும்பாலான நாடுகளில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. ருமேனியா நாட்டில் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் பனியால் மூடப்பட்டுள்ளதால் அங்கு வாகன போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் புஜாரஸ்த் நகரில் உள்ள பள்ளிக்கூடங்கள் மற்றும் அலுவலகங்கள் இயங்கவில்லை. வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் தலைநகர் புகாரஸ்டுடன் மற்ற நகரங்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்தும் தடைபட்டுள்ளது. தலைநகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை தவிர மற்ற சிறிய விமான நிலையங்கள் செயல்படவில்லை. இதுவரை அங்கு குளிருக்கு 36 பேர் பலியானார்கள். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக அரசு அறிவித்துள்ள 8 மணி நேர மின்வெட்டால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சட்டசபையில் ஆபாச படம் பார்த்த பாஜக அமைச்சர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சமூக சேவகர் அண்ணா அசாரே வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கோத்ரா கலவரத்தை கட்டுப்படுத்த நரேந்திர மோடி அரசு தவறிவிட்டதாக அந்த மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நல்லாட்சியை கொண்டுவர காங்கிரஸ் கட்சி போராடி வருவதாக அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.